இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் சர்ச்சை ஹிந்தி திணிப்பு தமிழ்நாட்டில் என்னடான்னா மத்திய அரசு கல்விக் கொள்கையில் மும்மொழி கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறது இருக்கக்கூடிய இரண்டு மொழி கல்விக் கொள்கைக்கு அப்பாற்பட்டு மும்மொழி கல்விக் கொள்கை என்றால் அது ஹிந்தி திணிப்பு அதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது போராட்டம் வெடிக்கும் பலர் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்படணும் அப்படின்னு சொன்னான்னா நம்ம துண்டுச்சீட்டு தலைவர் திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கார் அது போகட்டும் ஆனால் இப்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடியது நம்ம மத்திய அரசுக்கு வெளியிட்டிருக்கிறதுங்கக்கூடியது வரைவு கல்விக் கொள்கை அதாவது டிராஃப்ட் எஜுகேஷ்னல் பாலிசி இது மக்கள் மத்தியில் வச்சுருக்காங்க என்னென்ன திருத்தம் வேண்டும் என்றாலும் பொதுமக்கள் இந்த கல்விக் கொள்கையில் நீங்கள் உங்களுக்குள்ள சஜஷனை கொடுங்க இது ஃபைனல் கல்விக் கொள்கை அல்ல இந்த திருத்தங்கள் எல்லாம் முப்பதாம் தேதி வரை திருத்தங்கள் நம்ம சொல்லலாம் மக்கள்டிருந்து மக்களுக்குள்ள அபிப்பிராயத்தை வாங்கி கொண்டு திருத்தம் செய்து பின்னாடி இந்த கல்விக் கொள்கை வெளியிடப்படும் அதற்காக கொண்டு வரப்பட்ட டிராஃப்ட் எஜுகேஷன் பாலிசி தான் இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த மும்மொழி கல்விக் கொள்கை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருஷம் மத்திய அரசு கொண்டு வரும்போது முதல்ல மும்மொழிக் கொள்கையை பற்றி குறிப்பிடுறாங்க இந்த அறுபத்தி எட்டில் குறிப்பிட்டப்பறம் அப்புறம் அதுக்கப்புறம் பின்னாடி வந்த கல்விக் கொள்கைகள்லேயும் இந்த மும்மொழி கல்வி திட்டத்தை பற்றி ஒவ்வொரு தரமும் குறிப்பிடுறாங்க இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும்னு அது கொள்கை அளவில் தான் இருந்ததே தவிர அது அமலாக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேருந்து இப்போ வர இது எல்லாத்தையும் கூட வேடிக்கை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் என்சிஇஆர்டி அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒன்று டெவலப் பண்ணுது இந்த நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த மும்மொழிக் கொள்கை என்பது மிகவும் ஆரோக்கியமானது இது இந்த நாட்டிற்கு அவசியம் தேவை என்று ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷத்துக்குள்ளே நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் என்பது குறிப்பிடுகிறது அதே விஷயத்தை தான் இன்றைக்கி உள்ள புதிய கல்விக் கொள்கையும் சொல்லுது இப்போ நம்ம கேள்வி என்னென்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அதை ஃபைனல் டாக்குமெண்ட்டிலேயே மும்மொழிக் கொள்கையை சொல்லியிருக்கு ஆனால் இது டிராஃப்ட் மக்கள்கிட்ட வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது இது வேணும் வேண்டாங்க கூடியதை மக்கள் தான் முடிவு பண்ணோம் இந்த டிராஃப்ட்டுக்கே இப்போ ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபைனல் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கில் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்த திமுக காங்கிரஸ் ஆட்சி அப்போது ஹிந்தியை திணித்ததா இல்லையா அப்போ ஹிந்தி திணிப்புக்கு அச்சாரம் போட்டது என்பது அவங்க பாஷையில் சொல்லப்போனால் திமுக காங்கிரஸ் அரசாங்கம் என்பது நமக்கு தெளிவாகுது சரி இது கல்விக் கொள்கையை யார் கொண்டு வந்தாங்கிறத பார்த்தோம் அடுத்தது இந்த கல்விக் கொள்கையில் என்ன பிரச்சனை இருக்குது இந்த கல்விக் கொள்கைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சிலவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கலாம் நாங்கள் ரெண்டு மொழிக்கு மேலே படிக்கிறதுக்கு நாங்களும் வந்து திமுகவின் அதே லாங்குவேஜில் பேசியிருக்காங்க அதில் நமக்கு அதுக்கு ஏற்பு கிடையாது ஏன் ஏற்பு கிடையாது அப்படின்னு சொன்னால் இந்த திட்டத்தினால் அதிகம் பயனடைய போவது என்பது தமிழ் மொழியும் தமிழ் பேசக்கூடிய மாணவர்களும் தமிழ்நாட்டில் இருப்பவங்க தான் அதிகம் பயனடைய போகிறாங்க இந்த கல்விக் கொள்கையை நம்ம முழுசாக படித்தோம்னா ஒரு விஷயம் நமக்கு தெரியும் இந்திய மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது இந்த கல்விக் கொள்கை குறிப்பாக நம்ம சொல்ல போயாச்சுன்னா அஞ்சாம் கிளாஸ் வர ஒரு குழந்தை தாய்மொழியில் அவசியம் படிப்பதற்கு ஊக்குவிக்கப்பட வேண்டும் நம்பர் ஒன்று முடிந்த அளவுக்கு எட்டாம் கிளாஸ் வர தாய்மொழி வழிக் கல்வி அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது இந்த கல்விக் கொள்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி வர வேண்டும் என்று சொல்வது இந்த கல்விக் கொள்கை அப்போ அதுக்கு இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தமிழன் படிக்கக்கூடாது என்பது தான் இவங்களுக்குள்ள நோக்கம் இந்த கல்விக் கொள்கையில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க என்ன படிக்கணும் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி இந்த மூணு மொழி நம்ம படிக்கணும் ஹிந்திக்கார என்ன படிக்கணும் ஹிந்தி ஆங்கிலம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இந்திய பிராதேசிக மொழி அது தமிழாக இருக்கலாம் இல்லை மலையாளமாக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் இல்லை தெலுங்காக இருக்கலாம் ஏதாவது ஒரு இந்திய பிராதேசிக மொழியை படிக்கணும் அப்படின்னா என்ன நடக்கும் இப்போ இருந்து பல ஆளுகள் இன்றைக்கி வந்து வேலைக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்காங்க நீங்கள் வந்து எந்த மாநிலத்துக்கு போனாலும் சரி பாம்பேக்கு போனாலும் சரி உத்தரப்பிரதேசத்துக்கு போனாலும் சரி குஜராத்துக்கு போனாலும் சரி ஆந்திராவுக்கு போனாலும் சரி ஏன் வடகிழக்கு மாநிலத்தில் போனால் கூட சரி எங்கே பார்த்தாலும் நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க ஏதர் அங்கே உள்ள பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகளுக்கு வேலைக்கு போயிருக்கிறவங்களா இருக்கலாம் இல்லைன்னா பட்டாளத்துக்கு வேலைக்கு போயிருக்கிறவங்களா இருக்கலாம் இப்போ இவங்க எல்லாம் தாய்மொழி தெரியாமல் இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே வந்து தமிழ் கிடையாது இப்போ இங்கேருந்து புலம்புறந்த தமிழன் எங்கே இந்தியாவில் இருந்தாலும் மூணாவது லாங்குவேஜ்னு ஒன்று படிக்கணும்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் தமிழை தான் சூஸ் பண்ணுவான் அப்போ தமிழ்நாட்டிலிருந்து வெளியில் போனால் கூட ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழ் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் என்பது இந்த கல்விக் கொள்கையினால் வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ இது தமிழ் படிக்கிறதுனால மட்டும்தான் லாபமாக இன்னும் சொல்லப்போனால் இந்த கல்விக் கொள்கை ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறது என்ன அப்படின்னா இந்த விஷயம்தான் திமுகவுக்கும் திமுகவோடு சேர்ந்து போராட்டக்கூடிய இந்த நக்சல் திராவிட கூட்டங்களுக்கும் பிடிக்காத விஷயமே இந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுகிறது அப்படின்னா இந்திய மொழிகள் அனைத்தும் இங்கிலீஷையும் கூட எந்த விதத்திலையும் குறைஞ்சது கிடையாது எல்லாம் இங்கிலீஷையும் கூட சுப்பீரியர் அதனால இந்திய மொழிகளை நாம் வளர்க்க வேண்டும் அவை வளர்க்கணும்னா என்ன பண்ணணும் அந்த மொழியில் ஆய்வு பண்ணுறவங்களுக்குள்ள நான் எண்ணிக்கையை கூட்டணும் அந்த மொழியை படிப்பவர்களுக்குள்ளே எண்ணிக்கையை கூட்டணும் அந்த மொழியில் உள்ள ஆசிரியர்களுக்குள்ள எண்ணிக்கையை கூட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த எல்லா மொழிகளும் நன்றாக வளர்ச்சி பெறும் அதற்கு இந்த கல்விக் கொள்கை வழிவகை செய்கிறது அது எப்படின்னு சொன்னால் இப்போ யோசனை பண்ணி பாருங்க இப்போ மூணாவது லாங்குவேஜ் ஹிந்தி ஸ்டேட்டில் நான் ஒன்று எடுக்கணும் இங்கிலீஷுக்கு ஹிந்திக்கு அப்புறம் நான் ஒரு மொழி எடுக்கணும் அந்த மொழியாக எங்கெங்கெல்லாம் தமிழ் எடுக்கிறாங்களோ அந்த இடங்கள்ல இப்போ நான் தமிழ் வாத்தியார் போட்டாகணும் அப்போ தமிழ் வாத்தியார் நாம் போட்டாகணும் அப்படின்னு சொன்னால் தமிழ் வாத்தியார்கள் தமிழ்நாட்டிலிருந்து தான் வந்தாகணும் ஏன்னா இப்போ வேறு மாநிலங்களில் பெரிய அளவில் தமிழுக்கு நிறுவனங்கள் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் இவ்வளவு நாளும் தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சுக்கிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவன் தான் அதிகம் தமிழ் அதனால் வேலை கிடைக்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லி ஒரு வயலும் தமிழ் படிக்க போக மாட்டேங்கிறான் எனக்கு தெரிஞ்ச கழிஞ்ச இருபது வருஷத்தில் பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் கோர்ஸை காலேஜிலிருந்து நீக்கின காலேஜுகளுக்குள்ள எண்ணிக்கை நிறைய அப்படின்னு சொன்னால் இவங்க இந்த திராவிட அமைப்புகள் இவ்வளவு நாளும் செய்த துரோகத்தினால் என்ன நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் தமிழ் பிஏ தமிழ் எம்ஏ கோர்ஸுகள் பல இருந்து காணாமல் போயிருக்கு ஏன்னா படிக்கிறதுக்கு மாணவர்கள் வரல இப்போது நாடு முழுக்க தமிழ் படிப்பதற்கு இப்போ ஆசிரியர்கள் தேவை அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய தமிழ் மாணவர்களை சேர்க்கக்கூடிய அளவுக்கு கல்லூரிகளில் இப்போ தமிழை நாம் வந்து ஒரு பிஏ எம்ஏக்கு சேர்க்கணுங்கக்கூடிய ஒரு கட்டாயம் வருது அப்படி ஒரு கட்டாயம் வரும்போது தமிழ் படித்தவங்க அவ்வளோ பேருக்கும் வேலை வாய்ப்பு பெருகப் போகிறது ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துடக்கூடாது வந்தாச்சுன்னா இவங்களுக்கு சிக்கல் ஏன்னா இப்போ தமிழ் பிடித்தவனுக்கு வந்து வேலை கிடைக்கலிங்கிறதுனால தமிழானே புறக்கணிக்கப்பட்டு விட்டாயின்னு சொல்லி தமிழ் படித்தவனுக்கு அம்புட்டு போயிரியும் ஒன்று என்ன பண்ணுவான் கதை எழுதுறதுக்குன்னு கிளம்பி எங்கள் ஊர் பக்கத்தில் இருந்து மெட்ராஸுக்கு வந்துடுவான் சினிமாவுக்கு இங்கே அவன் சின்ன பின்னம்மா போய் ஹோட்டல் சர்வராக போயிடுவான் உள்ளவன் என்ன பண்ணுவானுங்க தமிழுங்கக்கூடிய பேரில் போராட்டம் நடத்துகிறேன்னு சொல்லி கல்லெறியறதுக்கு இவங்களுக்கு ஆள் கிடைக்காது பஸ்ஸில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஹிந்தி பெய்துக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இவனுக்கு ஆள் கிடைக்காது இந்த பொறுக்கித்தனமான போராட்டம் பண்ணுறதுக்கு இவனுக்கு ஆள் கிடைக்காது ஏன்னா இப்போ தமிழ் படித்த பாதி பயில்களை இந்த பயில்களை இப்படித்தான் இந்த அரசியல் பண்ணுறவன் யூஸ் இருக்கான் இப்போ இந்த மாதிரி ஒரு கல்விக் கொள்கை வந்துருச்சு அப்படின்னா தமிழ் படித்தவனுக்கு நாடு முழுக்க வேலைவாய்ப்பு பெருகிவிடும் அப் அது மட்டும் இல்லை இப்படி நிறைய பேர் தமிழ் படிக்கிறாங்கன்னா அடுத்து தமிழ் எம்ஏ படிக்கணும் அப்புறம் அதில் எம்ஃபில் அப்புறம் பிஹெச்டின்னு வரும்போது தமிழ் ஆய்வு இன்னும் பலப்படும் தமிழ் மொழி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறும் தமிழ் படிப்பதற்கு ஏன்னா வேலை வாய்ப்பு இருக்குன்னா பல தமிழ் ஆர்வம் உள்ள பசங்க அங்கே படிக்க சேருவாங்க தமிழ் ஆர்வம் உள்ள நிறைய ஆளுகள் தமிழ் படிக்க வரும்போது மொழி அழிவிலிருந்து காப்பாற்றப்படும் இன்றைக்கி தமிழை அழியாமல் காப்பாற்றுவதற்காக அதற்கு வசதியாக வந்திருக்கிறது தான் இந்த புதிய கல்விக் கொள்கை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு இவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழ் அழிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இவங்களுக்குள்ள அமைப்புக்களை ஆரம்பிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கட்டமைக்கப்பட்டது இது நான் சொல்லலைங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் மெட்ராஸில் வருஷந்தோறும் நடக்கிற மாதிரி ஒரு புக் ஃபேர் நடந்துச்சு அந்த புக் ஃபேரில் ஒரு பொஸ்தக வெளியீட்டு விழா அந்த பொஸ்தக வெளியீட்டு விழாவில் ஒருத்தர் பேச போனார் அவர் பேர் நீதிபதி ஹரி பரந்தாமன் அந்த ஹரி பரந்தாமன் அந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் சென்னை புத்தக கண்காட்சியில் பேசும்போது தமிழ் வழி கல்வி அழிந்து போய்கிறதுன்னு நான் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன் முன்னாடி தமிழில் சிந்தித்து ஆங்கிலத்தில் எழுதிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்ம சிந்தனை முறை கூட தமிழில் இல்லையேன்னு வருத்தப்பட்டு பேசினார் அவர் பேசி உக்காந்த உடனே அடுத்தது ஒருத்தர் பேச கிளம்புனார் யார் முத்தமிழ் வித்தவர் அவருக்குள்ள வீட்டை நான் செத்ததுக்கு அப்புறம் நான் மக்களுக்காகத்தான் என் வீடு பயன்பட வேண்டும் எந்த வீடு அவருக்கு பல வீடு இருக்குது நான் சொன்னது கோபாலமுரம் வீடு அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு போட்டார் அந்த ட்ரஸ்ட்டில் ஒருத்தரை ஒரு ட்ரஸ்டியாக போட்டார் அவருக்கு பேர் என்னென்னா ஒளையை நடராஜன்னு பேர் இந்த செம்மொழி கூத்துலேயும் அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்தாங்க அந்த ஔவை நடராஜன் பேசுகிறார் ரெண்டாயிரத்தி பத்தில் அதே மேடையில் ஆங்கில தான் தேவை ஏன்னா அதுதான் இன்றைக்கி இணைப்பு மொழி அது இருந்தால் தான்டா நம்மளாலெல்லாம் புழைக்க முடியும் அதனால தான் நம்ம ஆங்கிலத்தை இன்னும் வச்சு பிடிச்சிக்கிட்டு நம்ம தொங்கிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசுகிறாரு அப்படின்னா அர்த்தம் தமிழ் வழி கல்வியினால் பிரயோஜனம் இல்லை ஆங்கில கல்வியினால் பிரயோஜனம் அதனால் அதுதான் வளர வேண்டும் அவர் சொன்ன அதே கருத்தை அதே மேடையில் இன்னொருத்தர் முன்மொழிகிறார் அவருக்கு பேர் என்னென்னா ஈரோடு தமிழ் பேர் அந்த ஈரோடு தமிழன் முன்னாடி நியூஸ் எல்லாம் வாசிக்கிட்டு இருந்தார் அவர் அடிக்கடி பல கவிதைகள் எழுதுவார் தனித்தமிழ்நாட்டுக்கு மேல் அதிகம் ஆர்வம் உள்ளவர் அந்த ஈரோடு தமிழன்பன் நடராஜன் சொன்ன அதே கருத்தை முன்மொழிஞ்சு பேசுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ் கல்வி இங்கே வேண்டாம் ஐயா ஆங்கில கல்வி தான் எனக்கு வேணும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கொள்கை என்பது தமிழை அழித்து ஆங்கிலத்தை கொண்டு வந்திருக்கிறது அதுக்கு தான் நான் இந்த உதாரணத்தை சொன்னேன் எவ்வளவு காலேஜில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இதுவரை தமிழ்துறை மூடப்பட்டிருக்கிறது இல்லைன்னா தமிழ் இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு குறைஞ்சிருக்குங்க கூடியதை கணக்கெடுத்து பார்த்தால் நமக்கு நன்றாக தெரியும் தமிழை அழித்தது இருமொழிக் கொள்கை தமிழை வாழ வைக்க வரப்போகக்கூடியது மும்மொழிக் கொள்கை அப்போது இங்கிலீஷ் மீடியத்தை கொண்டு வந்தது என்பது ஏதோ கருணாநிதி பண்ணின தப்பு திமுகவின் சொந்த விஷயத்துக்காக அவர் செய்தார்கள் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ஏன் நினைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் திமுக அடிக்கடி சொல்லும் எங்களுக்கு கொள்கை ஒடுத்து கொடுத்தது யார் தமிழை காட்டும் பிராண்டின்னு சொன்ன ஈவேரா அடிக்கடி திமுக காரங்க தான் சொல்லுவாங்க இந்த ஈவே ராம்சாமி நாயக்கர் விடுதலை பத்திரிகை மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் வருஷம் தனக்குள்ள கருத்தை பதிவு பண்ணுறார் எப்படி பதிவு பண்ணுறார் அப்படின்னா இனிமேல் கெட்ட தமிழில் கெட்டு போவதற்கு என்னடா மிச்சம் இருக்கு நான் தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக நான் ஹிந்தியை எதிர்க்கவில்லை ஆங்கிலம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஹிந்தியை எதிர்க்கிறேன் இது மொழி சிக்கல் அல்ல இது அரசியல் சிக்கல் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் வருஷம் விடுதலை பத்திரிகையில் எழுதுகிறார் இதிலிருந்து ஒரு விஷயம் தெரியுது என்ன அப்படின்னா இருமொழிக் கொள்கை இவ்வளவு நாளும் தமிழ்நாட்டில் இருந்தது தமிழை அழிப்பதற்காக இப்போ மோடி அரசு கொண்டு வரக்கூடிய இந்த மும்மொழிக் கொள்கை என்பது தமிழை வாழ வைப்பதற்காக சரி இந்த இருமொழிக் கொள்கை எப்படி தமிழை அழிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதை உண்மைக்குமே என் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் இவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டாச்சுன்னா இந்த கேள்விக்கான பதிலை நான் உங்கள்கிட்டயே விட்டுறேன் கிங்ஸ்டன் அப்படின்னு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது எங்கே இருக்குதுன்னா வேலூர் பக்கத்தில் காட்பாடியில் இருக்குது இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறது யார் அப்படின்னு சொன்னால் துரைமுருகன் அப்படிங்கக்கூடிய திமுக அமைச்சருக்கு பையன் நடத்துகிறேன் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே வெப்சைட்டில் போய் பாருங்கள் அந்த வெப்சைட்டில் தெளிவாக தெரிய சொல்லியிருக்கான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி இங்கிலீஷ் அதை தவிர தமிழும் ஹிந்தியும் நாங்கள் கற்றுக்கொடுப்போம் இப்போ இதே துரைமுருகன் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார் ஆனால் இந்த மும்மொழி கொள்கையை கொள்கையாக கொண்டு பள்ளிக்கூடம் நடத்துகிறது யார் இதே துரைமுருகன் காட்பாடியில் நடத்துகிறார் அதுக்கப்புறம் இன்னொரு பள்ளிக்கூடம் நடக்குது எங்கள் நம்ம வேளச்சேரியில் பள்ளிக்கூடத்துக்கு பேர் என்ன சன்ஷைன்னு பேர் பள்ளிக்கூடத்தில் யாரெல்லாம் இருக்காங்க க பள்ளிக்கூடத்தின் நிர்வாகிகளாக ஒன்று செந்தாமரை அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க யாருன்னா செந்தாமரை செந்தாமரை கூடியவங்க நம்ம ஸ்டாலினின் மகள் இன்னொரு யார் அந்த போர்டில் இருக்கிறது கிருத்திகான்னு ஒரு அம்மா இருக்காங்க அது யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸ்டாலினின் மருமகள் அந்த அம்மா அந்த எஜுகேஷன் போர்டில் இருக்காங்க அவங்க பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா இந்த மெட்ரிக்குலேஷன் கிங்ஸ்டன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்திலேயும் இந்த சன்ஷைன் அகாடமியிலையும் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக காசுள்ளவர்களால் மட்டும்தான் படிக்க முடியும் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு சாமானியன் போய் படிக்க முடியாது அப்போது ஒரு சாமானியனுக்கு தரமான கல்வி போகக்கூடாது அப்போது எல்லா அரசு பள்ளிக்கூடத்திலையும் சன்ஷைன் பள்ளிக்கூடத்தை மாதிரியும் கிங்ஸ்டன் பள்ளிக்கூடத்தை மாதிரியும் பாடம் சொல்லி கொடுத்தாச்சுன்னா என்னால் எப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணத்தை வாங்க முடியும் அதனால் நாங்கள் வந்து தரமான கல்வியை கீழே கொடுத்து விட மாட்டோம் இன்னும் இப்போ புதுசாக மோடி கொடுத்துருக்கிற கல்விக் கொள்கையில் ஒரு வாக்கியம் வருது அது நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு வாக்கியம் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி உள்ள டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டில் வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்கும்போது பைலிங்குவேஜெலாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தரமான புஸ்தகத்தை முதல்ல வச்சுருக்கணும் அந்த தரமான புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் தமிழில் சொல்லிக் கொடுக்கும்போது டெக்னிக்கல் டேர்ம்ஸை நான் அப்பப்போ இங்கிலீஷில் நான் சொல்லிக் கொடுக்கணும் இது எதற்காக நான் தமிழில் நான் படிக்கும்போது என் மொழியில் படிக்கும்போது எனக்கு மேக்ஸோ சயின்ஸோ அதோடய அடிப்படை லாஜிக் என்னங்கிறது எனக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷில் அந்த அப்புறம் அந்த அதுக்கு ஈக்குவலண்ட்டான டேர்ம்ஸ் என்னன்னு நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் மேல் படிப்புக்கு போகும்போதோ இல்லைன்னா வேறு நாடுகளில் போய் நான் ப்ரெசெண்ட் பண்ணும்போதோ எனக்கும் அந்த விஷயம் புரியும் அதாவது அடிப்படை அறிவியல் எனக்கு தெரியும் அந்த அடிப்படை அறிவியலை உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய திறமையும் எனக்கு கிடைக்கும் இது ரெண்டும் வரத்துக்கு தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையானது நமக்கு உத்தரவாதம் கொடுக்குது ஆனால் இதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தமிழ்நாட்டில் அம்புட்டு பயல்களும் முட்டாளாக இருக்கணும் அப்படி என்பது தான் இவங்களுக்குள்ள நோக்கம் இதில் இன்னொரு கேள்வி வருது மன்மோகன் சிங் ஆட்சி அமைச்ச உடனே ரொம்ப ஜூனியராக இருக்கிற தயாநிதி மாறனை மந்திரி ஆக்கிறதுக்கு ஏன் ஏன்னு காரணம் கேட்கும்போது தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியும் என்ற காரணத்தினால் நான் மந்திரி ஆக்கிறேன்னு சொன்னது யார் கருணாநிதி இப்போ கூட பாருங்கள் நம்ம ராகுல் காந்தி வரும்போது அவங்க வீட்டுக்கு போனாங்களாம் அப்போ அவங்க பேரம் பேத்தி ஒரு மூணு குழந்தைகள் அப்படியே ராகுல் காந்திக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் ஸ்டாலின் இந்த குழந்தைகள் ராகுல் காந்தியுடன் ஹிந்தியில் பேசி அசத்தினார்கள் யாருக்குள்ள பேரம்பேத்தியே ஸ்டாலினுக்குள்ள பேரம்பேத்திகள் இன்னொரு மொழி வந்தால் தமிழ் அழிஞ்சிரும்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாலின் ஒரு யாத்திரை போனார் அந்த யாத்திரைக்கு பேர் என்னென்னா நமக்கு நாமே அதாவது நமக்கு நாமமேனு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த யாத்திரையில் அவர் வேலூர் மாவட்டம் வந்தார் வேலூர் மாவட்டத்தில் வாணியம்பாடிக்கு வர்றார் வாணியம்பாடியில் ஜின்னா தெருவுக்கு போகிறார் ஜின்னா தெருவில் போய் அவர் பேசுகிறார் ஜமாத் உறுப்பினர்கள் மத்தியில் பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் திமுக மறுபடி ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா உருதை கட்டாய பாடமாக்குவதற்கு சட்டம் கொண்டு வருவேன் இந்த அறிக்கையை விட்டது யார் ஸ்டாலின் ஆனால் இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா உருது கட்டாய பாடமாக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஹிந்தி ஆக்குறதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு சரி அது போகட்டும் இப்போ கூட அதே வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே போர்டை பாருங்கள் இந்த போர்டில் என்ன போட்டிருக்குன்னா இந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆங்கிலம் உருதை கற்றுக் கொடுக்கப்படும் இப்போ இந்த அரசு பள்ளிக்கு எதிராக எந்த பயலாவது போராட்டம் நடத்தினானே ஐயா ஒரு பய இதை தவிர வாயை திறக்க மாட்டான் ஏன்னு சொன்னால் உருதை படிக்கலாம் ஆனால் நீங்கள் வேறு எந்த மொழியும் படிச்சிடப்படாது மூச்சுக்கு முந்நூறு தரம் இது பெரியார் விருந்தமன் இது பெரியார் விரந்தமன் நீ சொல்றியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் வருஷம் ஏப்ரல் மாதம் தேதி ஆனந்த விகடனுக்கு ஈவராம்சாமிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார் அந்த பேட்டியில் அவர் சொன்னதை அப்படியே நான் உனக்கு திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் நீ தாசில்தார் உத்தியோகத்துக்கு போனோம்னா நீ சர்வே எடுக்கப்படுகிறிய அதே மாதிரி நீ தான் படிச்சுட்டு போயேன் ஒரு மொழியும் படித்த மாதிரி இருக்கும் அதுவும் இன்னொருத்தஞ்சளவில் படித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார்ல இப்போ அதை நீ இப்போ கேட்டு அதை அமல்படுத்துகிறேன்னு கிளம்புவியா ஏற்கனவே தமிழ்நாட்டில் நம்ம பல தப்பை பண்ணிட்டோம் ஆறு வருஷமாக காவிரி ட்ரிபியூனலுக்கு சொன்ன இரநூத்தஞ்சு டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணுங்கக்கூடிய அந்த இறுதி தீர்ப்பை கெசட்டில் கூட பப் பப்ளிஷ் பண்ணாமல் இருந்த திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட்டோம் ஆனால் ரெண்டு நாள் கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கும்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்த நரேந்திர மோடிக்கு நம்ம ஓட்டு போடலை அறநூறு மீனவர்களுக்கு மேல் கொல்லப்பட்டார்கள் தமிழ் மீனவர்கள் இலங்கையில் அதை செய்த திமுக காங்கிரஸுக்கு நம்ம ஓட்டு போட்டோம் ஆனால் ஒரு மீனவன் கூட சாகலை பிஜேபி ஆட்சியில் மீனவர் தமிழ் மீனவனை காத்த மோடிக்கு நம்ம ஓட்டு போடலை முல்லைப்பிரியார் அணையை உயர்த்திய மோடிக்கு நம்ம ஓட்டு போடலை ஆனால் அணையை உயர்த்தாமல் இவ்வளவு நாள் காலம் தாழ்த்தி வந்த திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டுக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் தமிழகத்தின் நலனை மறுபடி மறுபடி பாதுகாத்து வந்த மோடியை நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்த்தோம் தமிழக துரோகிகளுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் இந்த தப்பை இந்த விஷயத்தில் நம்ம மறுபடியும் செய்தாச்சு அப்படின்னு சொன்னால் தமிழ் மொழி என்பதே இந்த நாட்டை விட்டு அழிந்து போகும் இதை அழிப்பதற்கு திட்டமிட்டு சதி செய்யக்கூடிய இந்த கூட்டம்தான் இந்த திராவிட நக்சல் பிரிவினைவாத கூட்டம் இந்த கூட்டம் இந்த பாலிசியை எதிர்க்கிறதுக்குள்ள ஒரே காரணம் என்னென்னா தமிழை அழித்து ஆங்கிலத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கொண்டு இந்த செய்கிறாங்க செய்து தமிழுக்கு மீது பற்றுள்ளவர்கள் தமிழ் மண்ணின் மீது பற்றுள்ளவர்கள் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்